வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஆப்ஷன், எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயும் இந்த ஃபீச்சர்ஸ் கிடையாது. அப்படி இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், இந்த ஃபீச்சர் ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீட்டைல் விண்டோவில் போயிடுவோம். அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, குறிப்பாக ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்போ வந்து ரஷ் நிறையா இருக்குது, ஒரு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா பில் வந்து ஒரு 10 ஐட்டம், அதுக்கப்புறம் வரைக்கும் 50 ஐட்டம் 100 ஐட்டம் எப்படி வேணா இருக்கலாம், அந்த கஸ்டமர் ஒரு 10 ஐட்டம் எடுத்துகிட்டு வந்து பில் போட்டுகிட்டே இருக்காரு, திடீர்னு ஏதோ ஒரு பொருளை அவர் மறந்துட்டார். ஸோ மறந்த பொருளை போய் எடுத்துகிட்டு வரணும். அப்போது மீதி இருக்கிறவங்க இப்போ அவர் வர்ற வரையும் அடுத்த ஆள் வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க இல்லையா, ஸோ மேக்ஸிமம் வெயிட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து காமனாக எல்லா பில்லிங் சாஃப்ட்வேரில் என்ன உண்டு அப்படின்னா, ஓல்டு பண்ணி அவங்க வந்ததுக்கப்புறம் ரிட்ரீவ் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஓல்டு பண்ணுறவங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5-6 ஹோல்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஹோல்டிங் யார் பண்ணாங்க எப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும், ஏன்னா ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் கிடையாது, மேக்ஸிமம் வாக்கிங் கஸ்டமர் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களால் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஸோ அதுக்கு தான் நாங்கள் ஒரு பியூட்டிஃபுல் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி பிரிண்டிங் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 இன்ச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் பிடிஎஃப், ஏன்னா உங்களுக்கு நான் ஷோ பண்ணணும் இல்லையா, க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் விண்டோவுக்கு வந்துடுறேன். அதே மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க, நான் ஒரு ஆப்ஷன் ஆப்ரேட் பண்ணும்போது இந்த விண்டோ வந்து ஹிடன் ஆகிடுதுன்னு. மேக்ஸிமம் இங்கே இருக்கக்கூடிய ரீட்டைல் பில்லை யூஸ் பண்ணாதீங்க, இங்கே இருக்கக்கூடிய ரீட்டைலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த விண்டோ வந்துடுது பண்ணுறேன். இது வந்து நான் மேனுவலாக டைப் பண்ணுறேன், பார் கோடாக இருந்தால் இந்நேரத்துக்கு நீங்கள் கடக்கடக்கடக்கடான ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு போயிடலாம். இப்போது இந்த ஐட்டம் வரையும் கஸ்டமர் சொல்லிட்டாங்க, ஐயோ நான் ஒரு பேனை எடுத்துகிட்டு வரல, நான் போய் உள்ளே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின் போது நீங்கள் இமீடியேட்டாக என்ன பண்ணும், மேடம் வெயிட் பண்ணுங்கள், F4 ப்ரெஸ் பண்ணுறீங்க. F4ன்றது ஹோல்டு பண்ணுறதுக்கு. ஜஸ்ட்டு ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆகும், டோக்கன் வந்து உங்களுக்கு ப்ரிண்ட் வந்துடும். இது வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் ப்ரிண்ட் அவுட் போட்டேன். ஓகே, இப்போ டோக்கன் வந்து பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிக்கிறேன், பாருங்கள் இதுதான் வந்து அந்த டோக்கன், உங்களுக்கு வரக்கூடிய டோக்கன் 3 இன்ச் ப்ரிண்டரில் சூப்பராக வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன், இதான் டோக்கனோடைய நம்பர். ஓகேவா, இப்போ கஸ்டமர் உள்ளே போயிட்டு பொருள்லாம் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க, ரிட்டர்ன் வந்துட்டு சார் எனக்கு அந்த பில்லை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஹோல்டு பண்ண பில்லை இங்கே கிளிக் பண்ணி இந்த வெயிட்டிங்கில் இருக்கும் இங்கே டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் வந்து முன்னாடி இருந்தது. நான் ஆல்ட் சி கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலே கொடுத்துருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடம் நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நம்ம வந்து அதை கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், வெயிட்டிங் பில் அப்படின்ற இந்த இடத்துல அதை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கஸ்டமர் வந்து அவருடைய அந்த நம்பரை கொடுத்துட்டு ஸ்கேன் பண்ணி ஒரு என்ட்ரு அடிச்சிங்கன்னா விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ பியூட்டிஃபுல்லான ஆப்ஷன். அதுக்கப்புறம் நீங்கள் F1 கொடுத்துட்டு கஸ்டமர்கிட்ட 2000 வாங்கிட்டு, ஐ மீன் சில்லற வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பில் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நம்ம நியூ அப்டேட்டில் கொண்டு வந்திருக்கோம். ஹோல்டு பண்ண பில்லை டோக்கன் ஜென்ரேட் பண்ணி கையில் கொடுத்து நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது இந்த டோக்கன் எடுத்துகிட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணிக்கிங்கன்னு அதை எடுத்து தனியாக வச்சிடுறோம். ஓகேவா, ஸோ டோக்கன் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பில்லை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா, ஹோல்டு அண்ட் ரிட்ரீவ் ஆப்ஷன். ரைட், இன்னொன்று கஸ்டமருக்கு பர்ச்சேஸ் பில் போடுறதுல டவுட்டு. ஓகேங்களா, ஸோ என்னுடைய வாடிக்கையாளருக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் போடுறது பில்லில் டவுட்டு. ஸோ அதை நான் கிளியர் பண்ணுறேன். பர்ச்சேஸ் பில்லுக்கு ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், 2 சப்ளையர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நான் வந்து எம்எஸ் ட்ரேடர்ஸ் ஓகேவா கொடுத்துட்டு அவங்களுடைய விவரங்கள் என்ன வேணுமோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதை பின்கோடு கொடுத்துட்றீங்க. சப்போஸ் நீங்கள் எதாவது தர வேண்டிய அமௌண்ட்டு இருந்ததுன்னா அந்த அமௌண்ட்டை இப்போ முன்னாடியே போட்டுடுறீங்க, இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் ஏற்கனவே ப்ரீவியஸாக தரணும் அப்படின்னா. இது வந்து ரிஜிஸ்டர் யூசர், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜிஎஸ்டி வச்சுருந்தா அவங்க ரிஜிஸ்டர் யூசர், அதாவது சப்ளையரில் ரிஜிஸ்டர் சப்ளை அன்ரிஜிஸ்டர் சப்ளையர். ஓகேவா, அப்போ ஜிஎஸ்டி வச்சுருக்கவங்க யார், ரிஜிஸ்டர் சப்ளை. நான் ஜஸ்ட் F2 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது இதை வந்து சர்ச் பண்ணி எடுக்கும்போது எம்எஸ் ட்ரேட்னு போட்டிங்க, டி அடிக்கும்போது இங்கே ஷோ பண்ணிவிடும். ஸோ இங்கே நான் விசிபிள் வந்து கொடுக்கல. ஓகேங்களா, அடுத்தது இந்த இடத்துல இன்னொரு இது வந்து குருசாமி அப்படின்னு, குருசாமி ட்ரேடர்ஸ்னு வச்சுக்கோங்க. டீட்டெயில் மட்டும் ஃபில் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு F2 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம பர்ச்சேஸ் பில் போட போகிறோம். ஓகேங்களா, பர்ச்சேஸ் பில் போடுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன்.
ஃபஸ்ட்டு ரீட்டைல் போங்க. இந்த இடத்துல பர்ச்சேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பில்லோட தன்மையை பார்த்தாலே தெரியும் அது டேக்ஸ் இன்க்ளூசிவ்ல வருதா எக்ஸ்க்ளூசிவ்ல வருதா அப்படின்ட்டு. ஸோ அதனால் அந்த அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரிஜிஸ்டர்ட் டீலர், அதாவது ஜிஎஸ்டி வச்சுருந்தாங்கன்னா அவங்க ரிஜிஸ்டர்ட் டீலர், ஜிஎஸ்டி வச்சு இல்லை அப்படின்னா அவங்க அன்ரிஜிஸ்டர்ட் டீலர். இப்போ நம்ம ரிஜிஸ்டர்ட் டீலருக்கு ஒரு பில்லை போட போகிறோம். ஸோ எம்எஸ்டி அப்படின்னு போட்டு ஒரு என்ட்ரி அடிச்சிடுறீங்க. இங்கே பில் நம்பரை போடணும். நல்லா கவனிங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பில் நம்பரை வந்து நீங்கள் போடணும். இப்போ நான் வந்து அவங்க கொடுத்த பில் நம்பரை இங்கே போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஐட்டம் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ உதாரணத்துக்கு 5032 ஒரு 40 நம்பர் வாங்குகிறாங்க. அடுத்தது வந்து 6524 கொடுத்துட்டு ஒரு என்ட்ரி அடிச்சுக்கலாம். இதில் ஒரு 10 நம்பர் வாங்குகிறாங்க. இதில் நல்லா கவனிக்கணும், டேக்ஸ் இல்லாத ஐட்டம். இப்போ இது கீழே இருக்கிறது வந்து டேக்ஸ் இல்லாத ஐட்டம், ஆக்சுவலாக மேலே இருக்கிறது வந்து டேக்ஸ் இருக்கிற ஐட்டம். டேக்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா 6524 இது வந்து 9% ஜிஎஸ்டி வருது கிட்டத்தட்ட, ஓகேங்களா. ஸோ அதனுடைய இது குவான்டிட்டி ஒரு 2 போட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 40 குவான்டிட்டி ஃபர் ரேட்டு போடும்போது அது என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா அந்த எம்ஆர்பி ரேட் அது நம்மளுக்கு வந்த நெட் ரேட்டை வந்து உங்களுக்கு அழகாக பிக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரோம். ஓகே, டேக்ஸ் வந்து இன்க்ளூசிவில் கொடுத்துருக்கோம் நம்ம 1350 ரூபா இன்க்ளூசிங் ஜிஎஸ்டி, அதேமாரி 10 ரூபா 75 பைசா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, ஓகேங்களா. ஸோ ரேட்டு வந்து உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணுது. ஓகே, இப்போ நான் இந்த பில்லை வந்து என்ன பண்ணுறேன், எஃப்எப்பையும் போடுற மாதிரி இங்கே வந்து கேஷ் கிரெடிட்டில் போட்டு நீங்கள் எஃப1 கொடுத்து ரெக்கார்டை சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து ரிஜிஸ்டர் சப்ளையர்கிட்ட வாங்கக்கூடிய பில். இதே அன்ரிஜிஸ்டர் கஸ்டமர்கிட்ட சப்ளையர்கிட்ட கொடுத்துட்டு அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். அவங்க வந்து ஜிஎஸ்டி பில் வந்து கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம். அப்போது ஜிஎஸ்டி இல்லாத ஐட்டம் தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 40 ரூபானா பில்லுமே 40 ரூபா தான். 10 குவான்டிட்டி ஒரு பீஸோட 40 ரூபா, மொத்த குவான்டிட்டி 10 = 40 இங்கே 400 ரூபா வந்துடுச்சு, சரியா. அதே மாதிரி இன்னொரு டேக்ஸ் இல்லாத ஐட்டம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ரெண்டுமே டேக்ஸ் இல்லாத ஐட்டம், ஓகேங்களா, டேக்ஸ் இல்லாத ஐட்டம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு பில்லு அன்ரிஜிஸ்டரில் இருக்குது, TN 52 5. ஓகே, இப்போ எப்பயும் போல் கிரெடிட்டில் இருக்குது, நான் F1 கொடுக்குறேன், ரெக்கார்ட் சேவ்டு சேவ் முடிச்சு, ஓகேவா. இப்போது இதை நம்ம ரிப்போர்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பில் அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலகுருசாமின்றவரை செலக்ட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துட்டு ஷோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பில் இங்கே ஷோ பண்ணும், ஓகேங்களா. அதாவது இந்த இடம் நல்லா கவனிங்க, குருசாமி ட்ரேடர்ஸுக்கு நோ ஜிஎஸ்டி, அதே எம்எஸ் ட்ரேடருக்கு ஷோ பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டி. ஓகே, இது டேக்ஸ் ரிப்போர்ட்டாக எப்படி எடுக்கலான்னா ரிப்போர்ட்ஸில் HSN வைஸ் ரிப்போர்ட்ஸில் இங்கே பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துட்டு ரிஜிஸ்டர்னு கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் கஸ்டமரோடைய டீட்டெயில் வந்துடும். இதை தான் நீங்கள் வந்து எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணி ஆடிட்டர்கிட்ட கொடுக்கலாம். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும், பில் நம்பர் இருக்கும், எந்த பார்ட்டி, அவங்களுடைய ஜிஎஸ்டி என்ன, டேக்ஸபிள் அமௌண்ட் என்ன, எல்லாமே A to Z என்ன ஆகும், இதில் வந்து சூப்பராக பிக் பண்ணிவிட்டு வரும். இங்கே அன்ரிஜிஸ்டர்னு செலக்ட் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா அன்ரிஜிஸ்டர் கஸ்டமர் நோ டேக்ஸ், பில் நம்பர் இருக்கும், பில் டீட்டெயில் இருக்கும் இது. ஸோ ரிப்போர்ட் வந்து ஃப்ளோவாக வரணும் இல்லையா, அந்த சீரியல் நம்பர் வந்து நீங்கள் வாங்குகிற நம்பர் எப்படி வேணால் மிக்சிங்காக இருக்கும். ஆனால் யார்கிட்ட வாங்குறீங்க, ஜிஎஸ்டி யூஸர்கிட்ட வாங்குறீங்களா இல்லை நான் ஜிஎஸ்டி யூஸர்கிட்ட வாங்குறீங்களான்ற மாதிரி நம்ம செப்பரேட்டாக பில்லு வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை வந்து இதை தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரைட் கிளிக் பண்ணி எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் ஆடிட்டர்கிட்ட சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட்டையும் ப்ளஸ் வந்து ஏற்கனவே இருக்கிற ஃபியூச்சரை எப்படி பர்ச்சேஸ் பில் போடுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்போர்ட் மீ, தேங்க்யூ.